அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு பத்து மீட்டர் ஐந்து மீட்டர் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் அளவுள்ள ஒரு நீர்த்தொட்டியினுடைய கொள்ளளவு யாது இங்க ஒரு நீர்த்தொட்டியினுடைய கொள்ளளவு கேட்குறாங்க ஒரு நீர் தொட்டியினுடைய கொள்ளளவு வேணும் அப்படின்னா நாம முதல்ல அந்த தொட்டியினுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும் இங்கே எல் கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க ஹச் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு கன செவ்வகமாக இருக்கும் கன செவ்வகத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் ஸோ பத்து அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும் நான் முதல்ல பத்தால் ஒன்று புள்ளி அஞ்சை பெருக்கிக்கிறேன் பெருக்கனா பதினஞ்சு கிடைக்கும் பதினஞ்சோட இந்த அஞ்சை நான் பெருக்கணும் பெருக்கனா எனக்கு கிடைக்கக்கூடியது எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து அப்படிங்கிறது மீட்டர் க்யூப்பில் கிடைக்கிது ஆனால் இங்கே நீர்த்தொட்டியினுடைய கொள்ளளவு கேட்குறாங்க கொள்ளளவு அப்படிங்கிறது மீட்டர் க்யூப்பில் சொல்லலாம் தவறு கிடையாது ஆனால் அது நீர்த்தொட்டி அப்படிங்கறனால லிட்டரில் தான் நம்ம அதை சொல்லணும் அப்போ இங்கே நம்ம மீட்டர் க்யூபை லிட்டருக்கு மாற்றணும் மீட்டர் கியூபை லிட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா அதை நம்ம ஆயிரத்தால் பெருக்கணும் ஸோ எழுபத்தி ஐந்த ஆயிரத்தால் பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது எழுபத்தி ஐந்தாயிரம் ஸோ எழுபத்தி ஐந்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்டது அந்த நீர்த்தொட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்